ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து ரெஸ்பெக்டிவ் ஊருக்கு போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது. அண்ட் அந்த காலில் பேசினவன், நான் ஒரு ஃப்ளைட்டில் வந்து பாம்பு வச்சுருக்கேன், ஒரு வேளை நீங்கள் வந்து என்னோடய டிமாண்ட்ஸை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அந்த ஃப்ளைட்டை நான் வந்து வெடிக்க வச்சிருவேன்னு சொல்லிட்டு பயமுறுத்துகிறான். ஸோ இனிஷியலாக நம்பாத அந்த போலீஸு அந்த ஃப்ளைட் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துட்டு கடைசியாக நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனில் பேசினவன் வந்துட்டு என்ன டிமாண்ட் வச்சான், அந்த ஃப்ளைட்டில் போன எல்லோரும் வந்துட்டு காப்பாற்றப்பட்டாங்களா இல்லையா, ஃபைனலாக இவனை பிடிச்சாங்களா பிடிக்கலையா, இவனோட கோல் தான் என்ன, ஏன் அதெல்லாம் பண்ணுறான்றத தெரிஞ்சுக்கணுமா. இந்த வீடியோவில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அண்ட் ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் த்ரில்லிங்கான பயங்கரமான ஒரு ஸ்டோரி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஸ்டோரி இல்லை, நிஜமாகவே நடந்த ஒரு கதை. ஸோ ஆஸ்திரேலியாவில் 1971 நடந்த கதை தான் பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? லெட்ஸ் கோ. May 26 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் வழக்கம் போல் வந்து சிட்னி ஏர்போர்ட்டில் மக்கள்லாம் வந்து ஃப்ளைட்ஸில் கிளம்பி போகிறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குவாண்டாஸ் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஏர்லைன்ஸ் வந்து சிட்னியிலேருந்து ஹாங்காங்க்கு வந்து தங்களோட ஃப்ளைட்ஸை வந்து ஏக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளைட் அந்த அன்னைக்கு காலையிலையும் வந்துட்டு வழக்கம் போல் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் 133 பேசஞ்சர்ஸ் வந்துட்டு போர்ட் ஆகிறாங்க. ஸோ ஃபைனலி அந்த ஃப்ளைட் வந்துட்டு கிளம்பி டேக் ஆஃப் ஆகி மேலே போயிட்டுருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. வழக்கம் போல் வந்துட்டு ஆல் டேஸ் குட் டே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே காமாக இருக்காங்க. எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. எல்லோரும் வந்து அன்பாக பரிமாறுறாங்க. கண்ட்ரோல் ரூமில் வந்துட்டு ஜோக்ஸும் காம்படிஷன் சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக போயிட்டுருக்கு. இப்போது திடீர்னு அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு ட்ரிங் ட்ரிங்னு வந்து அதோட ஃபோன் வந்து ஒழிக்குது. ஏன்னா 1971 இல்லைங்களா? ஸோ யா, அப்போ வந்து அந்த ஃபோன் வந்து ஒழிக்குது. அந்த ஃபோனுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு தன்னை மிஸ்டர் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறான். ஸோ ஓகே, என்ன சொல்லுங்கள் மிஸ்டர் ப்ரௌன், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஒரு பர்டிகுலர் குவாண்டாஸ் ஏர்லைன்ஸோடைய சிட்னி டு ஹாங்காங் ஃப்ளைட்டில் நான் வந்து பாம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இனிஷியலாக வந்து இது வந்து ஏதோ ஒரு பிராங்க் கால் போலப்பா, எவனோ ஒருத்தர் வேலை வட்டிலாம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஆனால் மிஸ்டர் ப்ரௌன் வந்துட்டு கண்டினியூ பண்ணி என்ன பேசுகிறார் அப்படின்னா, நான் சொல்கிறது ஆர் நான் வந்துட்டு பண்ண விஷயத்தை நீங்கள் ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறீங்க அப்படின்னா, அதை நம்புறதுக்கு முன்னாடி உங்களோட லாபியில் கொஞ்சம் தள்ளி போய் வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற லாக்கர் 84 வந்துட்டு திறந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் ப்ராங்க் பண்ணுறேனா இல்லை வந்துட்டு நிஜமாவே ஏதாவது ஒன்று அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. திடீர்னு போலீஸ்க்கெலாம் வந்துட்டு அவர் அந்த ஏர்போர்ட்டில் இருந்த ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் வந்துட்டு பதட்டம் தொத்திக்குது. சரி ஓகே, ஒரு வேளை உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்து திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி அந்த போய் அந்த லாக்கரை வந்து திறந்து பார்க்குறாங்க. அண்ட் அவங்க பயந்த மாதிரியே அந்த லாக்கரில் ஒரு பேக் இருக்குது. அந்த பேகுக்குள்ளே ஒரு பாம் இருக்குது. அண்ட் அந்த பாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மல் பாம் மாதிரி இல்லை. அந்த பாம்பை வந்து அவன் எப்படி செட் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வேளை அந்த ஃப்ளைட்டு வந்துட்டு ஃப்ளைட்டில் தானே பாம்பு வச்சுருக்கான், அந்த ஃப்ளைட்டு வந்துட்டு 6000 அடிக்கு கீழே பறந்து வந்துச்சு அப்படின்னா அந்த பாம்பு வந்து வெடிச்சிடும். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு மேலே தான் பறந்துட்டுருக்கணும். எப்போ 6000 ஃபீட்டு கீழே வருதோ, ஏன்னா லேண்ட் ஆகும்னா கண்டிப்பாக அதில் கடந்து கீழே வரணும் இல்லைங்களா? ஸோ பேசிக்காக லேண்ட் ஆகும்போது வெடிக்கிற மாதிரி வந்துட்டு அந்த செட் பண்ணி வச்சுருக்கான். இது எப்படா பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்டிடியூடு மீட்டர் மாதிரி வந்துட்டு ஒரு டிவைஸை செட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்போ அதோட ஆல்டிடியூடை வந்துட்டு 6000 கீழே காட்டுதோ அப்போது அந்த ஃப்ளைட் வெடிச்சிடும். இதுதான் வந்துட்டு அவன் செட் பண்ண ஒரு ட்ராப்பு. இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு போலீஸ் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் இது உண்மை தான், டெஃபினட்டாக வந்துட்டு 6000 கீழே வந்து அந்த பாம்பு வெடிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்களோட டெஸ்டிங் முடிவில் வந்து தெரிய வருது. ஃபைனலி இந்த கேஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக மாறுது. கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்லாம் வராங்க, போலீஸ்லாம் நிறைய பேர் கூடுறாங்க. ஃபைனலி மிஸ்டர் ப்ரௌனை வந்து ஒரு சீரியஸான ஆளாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது மிஸ்டர் ப்ரௌன் வந்துட்டு தன்னுடைய கோரிக்கைகளை வந்து விதிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, இப்போயாச்சும் நம்புனீங்களா நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு 500,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்துட்டு வேணும் அப்படிங்கும்போது வேறு வழி இல்லை இல்லையா, கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் மீட்டிங்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் படத்தில் காட்டுற மாதிரி வந்து இந்தப்பா வச்சுக்க அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு அந்த அமௌண்ட் வந்து தரதாக ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கும்போது இங்கேருந்து கண்ட்ரோல் ரூமில் அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு கால் போது, அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு பைலட்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு பதட்டப்படாதீங்க, இந்த விஷயத்தை வந்துட்டு எந்த ஒரு பேசஞ்சர்கிட்டையும் சொல்ல வேணாம், இந்த ஃப்ளைட்டில் அதாவது நீங்கள் போயிட்டுருக்கிற ஃப்ளைட்டில் பாம் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கான நெகோஷியேஷன்லாம் கீழே போயிட்டுருக்கு, எல்லாம் சேஃபாக வந்து எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ட்ரஜெக்டரியை மாற்றிட்டு திருப்பியும் சிட்னிக்கே வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பைலட்டும் சரி ஓகேப்பா தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் வண்டியை திருப்புறாரு. இதை பார்த்த கவனித்த மற்ற ஃப்ளைட்டில் மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து என்ன வண்டி திருப்புதுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்கிறாரு அந்த பைலட்டு. உடனே ஃப்ளைட்டுக்குள்ளே அவர் அந்த ஃப்ளைட் க்ரூ மெம்பர்ஸ்க்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு பதட்டம் தொத்திக்குது. இதை சொன்ன அந்த கீழே அந்த கண்ட்ரோல் ரூம் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கூடவே அந்த ஃப்ளைட்டில் எங்கேயாவது உங்களுக்கு பாம்பு தென்படுதான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறாங்க.
ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு கம்முனு உட்காந்து பார்த்துட்ருக்கிற அந்த ஃப்ளைட்டில் போன பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு சின்னதாக வந்துட்டு பதட்டம் தொத்திக்குது. ஏன்னா வந்து திடீர்னு ஃப்ளைட் வந்து திருப்பி சிட்னிக்கு போதுன்றாங்க, இவங்க என்னமோ தேடுறாங்க, என்ன தான் பாம்பு கீம் வச்சிட்டிங்களா ஃப்ளைட்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒருத்தராக கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்துட்டு அந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டு சொன்னது இல்லை இல்லை சும்மா அது வந்து சின்ன ஒரு செக்யூரிட்டி செக்அப் தான், ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யா அப்படியே மீனில் இப்போ லேண்டிங் அதாவது தரை சர்ஃபேஸுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே அந்த பேச்சுவார்த்தை வாக்குவாதம்லாம் முடிஞ்சு கடைசியாக அவங்க கேட்ட அந்த 5 லட்சம் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது ஃபைனலாக இது எப்படி கொடுக்குறதுடா, யார்ட்ரா கொடுக்குறது, என்னடா பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், உங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் ஒரு வேன் ஒன்று நிற்கும், அதில் என் ஃப்ரெண்டு இருப்பான், ஸோ அவன் ஒரு சிக்னல் கொடுப்பான், அந்த சிக்னலுக்கு வந்து நீங்கள் வந்து அவன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து அந்த வண்டியில் வந்து வச்சு விட்டுருங்கன்னு சொன்னேன். சேம் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு வெளியே வேண்டி நிற்கிது, போலீஸ்லாம் போகிறாங்க, பேக்ஸோட பேக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, கொடுத்தானா சிக்னல் கொடுக்குறாங்க, கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேக்லாம் உள்ளே வாங்கி வச்சுட்டு அந்த வண்டி வந்து கிளம்பிடுது. இப்போது போலீஸ் சும்மா இருப்பாங்களா, ஸோ பேசிக்காக வந்து அந்த வண்டியை வந்து மறைமுகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வழக்கம் போல் தான், வழக்கம் போல் வந்துட்டு அந்த ஆள் தப்பிச்சு போயிடுறான், வண்டியை வந்து எங்கேயோ ஒரு பக்கம் விட்டுட்டு. இது இவங்களுக்கு ஒரு 1 hour அப்புறம் தான் தெரிய வருது. ஃபைன் ஓகே இவங்க நம்மளை வந்துட்டு நல்லா பொட்டானா மத்தன்னு சொல்லிட்டு திருப்பியும் போலீஸ் வந்து சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க. சரி ஓகே அவன் அப்புறம் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போது ஃப்ளைட்டு போயிட்டுருக்கீங்களா, ஏன்னா வந்து ஃப்ளைட்டு ஆல்ரெடி அந்த இடத்த ட்ரஜெக்ட்ரிலாம் மாற்றிட்டு வந்து அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, ஏர்போர்ட்டுக்கு மேலே வந்துட்டு சிட்னியை சுற்றிக்கிட்டு இருக்கு, எப்போ லேண்டிங் பர்மிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு 15 நிமிஷத்துக்கு பறக்கிறதுக்கு அளவான அந்த ஒரு ஃபியூல் மட்டும்தான் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் லேண்ட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட் கீழே விழுந்து கிராஷ் ஆகிடும். ஸோ கீழே திருப்பியும் கண்ட்ரோல் ரூமில் வந்துட்டு பதனை தொத்திக்குது. ஏன்னா வந்துட்டு மிஸ்டர் ப்ரௌனுக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் வந்துட்டு அந்த அவங்க கால் பண்ண நம்பரில் வந்து கால் போகல, ப்ளஸ் மிஸ்டர் ப்ரௌன் இருந்தும் கால் எதுவும் வரல. உடனே இங்கே வந்து பயங்கரமான ஒரு பதட்டம் தொத்திக்குது. மிஸ்டர் ப்ரௌன் நம்ம நல்லா வந்துட்டு விபூதி அடிச்சிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிற எல்லாம் பதட்டமாக இருக்கும்போது திருப்பியும் ட்ரிங் ட்ரிங்னு ஒரு கால் வருது. அந்த காலில் வந்த மிஸ்டர் ப்ரௌன் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு இவங்க கேட்குறாங்க, எப்பா எங்கே போனேன், காலே பண்ணல, உனக்கு தான் பணம் கொடுத்துட்டு வரல, நீ வாங்கிட்டல, இப்போ சொல்லு அந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்ண, நாங்கள் கீழே லேண்ட் செய்ய போகிறேன், ஏன்னா இதில் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃபியூல் வர கம்மியாக இருக்குது, டக்குன்னு தான் பண்ணு அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் ப்ரௌன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் அதில் வந்து நான் பாமே வைக்கலை, அதாவது வந்து உங்களை மாதிரி ஒரு அடிமுட்டாள்தனமான ஆஃபீஸர்ஸை நான் பார்த்ததும் இல்லை, ஸோ வந்துட்டு எனக்கு இந்த நன்கொடையை கொடுத்ததுக்கு மிக்க நன்றின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அவன் சொன்ன மாதிரியே அந்த ஃப்ளைட்டை வந்துட்டு கீழே லேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டில் எந்த பாமும் இல்லை, 6000 feet கீழே வர்றாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு சேதமும் யாருக்குமே ஏற்படலை. ஸோ பேசிக்காக வந்து உருட்டு, ஒரு பயங்கர பெரிய சைஸ் உருட்டு. அந்த உருட்டுக்கான பரிசு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். இந்த நியூஸ்க்கு அப்புறம் பயங்கரமாக மீடியாலேயும் சரி மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ஆஸ்திரேலியன் போலீஸும் சரி மற்ற யாரெல்லாம் ஆஃபீஸில் இன்வால்வ் ஆனாங்களோ எல்லாரையும் போட்டு பயங்கரமாக தாளிச்சு எடுத்துடுறாங்க. யோ நீ என்னையா, நீ இவ்வளோ முட்டாளையாப்பா, நீ ஏன் எப்படா போலீஸ் ஆனால் சொல்லிட்டு அப்படி கேட்டுருக்காங்க. போலீஸுக்கு ஒரு சைடில் பயங்கர ப்ரெஷர், எப்படா நம்மளை வந்துட்டு இவ்வளோ லூஸ் நினச்சிட்டானாவன் சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு அப்படியே இந்த சர்ச் அப்படியே போயிட்டுருக்கு. ஃபைனலி ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த த்ரில்லர் படத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று நடக்கும், அது மூலமாக ஒரு திருட மாட்டோம்ல, அதே மாதிரி ஒரு கார் கேரேஜிலேருந்து ஒரு கால் வருது போலீஸ்க்கு. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கேரேஜிலேருந்து பேசுகிறேன் சார்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் என்ன என்ன மேட்டர்னு சொல்லும்போது, எனக்கு இங்கே ஒரு ஆளை பார்த்தா சந்தேகமாக இருக்குது, அவன் ஆளுக்கும் அவன் லுக்குக்கும் அவன் நடந்துக்கிற விதத்துக்கும் பார்த்தா சம்மந்தமே இல்லை, எது கூட சம்மந்தமே இல்லைனா வந்து பார்க்க ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்கான், ஆனால் வரது பார்த்திங்கன்னா வந்து ஜாகுவார் காரில் வரான் அப்படின்னு தெரிஞ்சோடனே சரி என்ன மேட்ரு, சரி நார்மலாக விசாரிக்க போவேன் சொல்லி திருப்பியும் போலீஸில் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, சார் மிஸ்டர் ப்ரௌன் தான் வந்து அங்கே சுற்றிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஃபைனலி ஒரு சில இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிய வருது அவன் தான் மிஸ்டர் ப்ரௌன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மிஸ்டர் ப்ரௌன் ப்ரௌன் சொன்ன ஆளோட உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் மெக்காரி. ஸோ நம்ம பீட்டர்னு வச்சுப்போம், அந்த பீட்டரை வந்துட்டு ஃபைனலாக கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க, யாரா நீ என்னடா பண்ண, ஏய் என்னங்களா அவன் லூஸ் நினச்சியா அப்படின்லாம் வந்து நம்ம காந்தி பாபுவை கேட்பாங்களே சதுரங்க வேட்டியில், அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறான். என்னென்னா வந்து நான் இங்கிலாண்டை சேர்ந்தவன், ஸோ இங்கிலாண்டில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தேன், அதுக்கப்புறம் அதில் செட் ஆகாமல் அங்கே வந்து ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வந்துட்டு அபேஸ் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டேன், ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் திருப்பி இங்கேயும் வந்து சின்ன பிஸ்னஸ் செட்டப் பண்ண, ஆனால் அந்த பிஸ்னஸும் வந்துட்டு துரதிருஷ்டவசமாக வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஃபைனலி நான் கொண்டு வந்து காசு வந்து கரைஞ்சி போச்சு. சோகத்தில் ஒன்றும் என்ன பண்ணனா ஒரு ரூமை போட்டு உள்ளே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு படத்தை ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு டிவியில் வந்து ஒரு படத்தை போட்டேன். அண்ட் அந்த படத்தோட பேர் வந்து டூம்ஸ்டே ஃப்ளைட் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு 1966 வந்த ஒரு படத்தை வந்து போட்டு பார்த்துருக்கு. அப்படி அந்த படத்தில் தான் வந்துட்டு தெரிய வந்திருக்கு
தலைவனுக்கு ஒரு பயங்கரமாக இன்ஸ்பிரேஷன் அந்த படம். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த படத்தில் எப்படி அவன் பண்ணா இல்லைங்களா, இந்த மாதிரி ஃப்ளைட்டு வச்சிருக்கேன் பாம்புலன்னு சொல்லி வெட்டி போட்டு காசுலாம் உருவானான்ல, சேம் கான்செப்டில் வந்த படம் அந்த படம். ஸோ தலைவன் வந்து படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த பெரிய சம்பவத்தையே பண்ணியிருக்கா அப்படி இதை வந்து சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அவங்களும் பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க, ஏன்னா இப்படிமான ஒரு ஆள் இருப்பான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க. சரி எப்படா நீ பண்ண, நீ தனியாள் தானே, நீ என்ன பாம்பெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த லாக்கரில் வச்ச பாம்பு வந்து ஒரிஜினலாக இல்லைங்களா, ஏன் அந்த பாம்பெலாம் எங்கேருந்தான் கிடச்சது உனக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து இப்போது கதையில் ரெண்டாவது பார்ட்னர் வந்து உள்ளே வராரு. ஸோ இவர் பேரும் வந்துட்டு ரேமன் பாயிண்டிங், நம்ம பாயிண்டிங்னு வச்சுப்போம். அந்த பாயிண்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்னியில் ஒரு லோக்கல் இந்த மாதிரி வெடியெல்லாம் வந்து தயாரித்து விற்கிறவர். ஸோ அவர் கூட ஒரு கூட்டணி போட்டு தான் வந்து தலைவன் அந்த மிஷின் கூட இறங்கியிருக்கு அப்படி. அந்த அடித்த காசு எவ்வளோ, கிட்டத்தட்ட 500,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இல்லைங்களா, அதில் ஒரு பங்கும் வந்து மிஸ்டர் பாயிண்டிங்க்கு போயிருக்கு. ஸோ ஃபைனலி மிஸ்டர் பாயிண்டிங்கும் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு விசாரிக்கும் போது ப்ளஸ் எங்கடா காசுன்னெலாம் வச்சு அடித்து உரித்து கேட்கும்போது ஃபைனலாக அவங்கள்ட்டிருந்து போலீஸ்க்கு வந்து 2,00,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து கிடச்சிருது. பாதிதான் கிடச்சிருக்கு, மீதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர பரபரப்பு. திருப்பியும் எல்லோரும் கேள்வி போட்டு அடிக்கிறாங்க வெளுக்கிறாங்க எங்கடா காசுன்னு கேட்கும்போது, இப்போ தான் வந்துட்டு கடைசியாக வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் இருக்காருங்க, அவர் தான் மெயின் ஆள், அவர் தாங்க மெயின் வில்லனு, அவர் சொல்லி தான் நான் இதெல்லாமே பண்ணேன், இவனை எல்லாம் ஹையர் பண்ணேன், நான் எல்லாமே பண்ணேன், மீதி பாதி வந்துட்டு அவர்கிட்ட தான் மொத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அவர் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டைரக்ட் பண்ணி விட்றான். போலீஸ்க்கு திருப்பியும் மண்டை வலி, ஏ என்னடா இவன் அப்படியே ஓனாக போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, சரி ஓகே இவனை பிடிச்ச ஃபஸ்ட்டு ஜெயிலில் போடுவோம்னு சொல்லிட்டு இவனை பீட்டரையும் பாயிண்டிங்கும் வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. இனிஷியலாக வந்து ஒரு 15 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க, பட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போது அந்த மூணாவது ஆள் யாருன்னே தெரியாத ஒரு ஆளை வந்து போலீஸ் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக வந்து அந்த மூணாவது ஆள் வந்து இவங்க கண்ணில் மாட்டவே இல்லை, சரிடான்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து இன்ன வரைக்கும் பெண்டிங்லேயே போயிட்டுருக்கு. ஃபைனலி 15 வருஷம் ஜெயில் தண்டை வாங்கின நம்ம பீட்டர் மெக்கரே 9 வருஷத்துலேயே அவன் ஜெயிலேருந்து வெளியே வரான். வெளியே வந்தவன் ஆஸ்திரேலியாவிலேருந்து திரும்பியும் இங்கிலாந்துக்கே போய் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஓரளவுக்கு ஒரு ரிச்சான வாழ்க்கையை வந்துட்டு அவன் வாழ்ந்துட்டுருக்கான். இதுதான் அந்த கதையோட எண்டிங். ஏன்னா ஒரு மாதிரி சப்பையாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்களா, இங்கே தான் ஒரு மங்காத்தா ட்விஸ்டே வருது. ஸோ பேசிக்காக வந்து அவன் மூணாவது ஆள் ஒருத்தருக்கான்னு சொன்னான் அப்படின்னு பார்த்தா இல்லைங்களா, அந்த மூணாவது ஆளே இவன் தான். பேசிக்காக வந்து மூணாவது ஆள் யாருமே கிடையாது, இவனே வந்துட்டு இவனுக்கான ஒரு பங்கை வந்து ஒரு பக்கம் வந்து எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு போலீஸ்கிட்ட ட்ராமா ஆடி தான் பண்ண குற்றத்துக்கு வந்துட்டு சரி ஜெயிலில் போய் ஒரு 9 வருஷம் வந்துட்டு ஜெயிலில் கழிச்சிட்டு மீதி வாழ்க்கையை அந்த மீதி வந்து அடித்த பணம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சந்தோஷமாக இங்கிலாந்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எங்கேயுமே ப்ரூஃப் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பண்ண தண்டனைக்கும் வந்துட்டு அந்த பாதி காசை திருப்பியும் கொடுத்தாச்சு, அதுக்கு தண்டனையும் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் அதை திருப்பி தண்டனைக்க முடியும், ஏன்னா வந்து அந்த மூணாவது ஆளை வந்துட்டு போலீஸ்னு தேடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ பயங்கரமான ஒரு மாஸ்டர் மைண்டாக இருக்கா இல்லைங்களா. எனக்கு இந்த கதை கேட்கும்போது என்ன அது படமே எடுக்கலாம் முடியும் பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் நான் கடைசி சொன்ன பாயிண்ட் வந்து போலீஸ்க்கும் தெரியப்பட்டிருந்தாலும் வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத காரணத்தாலும் வந்து இது அப்படியே ஹோல்ட் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஏரியா மக்களும் இதை சுற்றி இருக்கிற மற்ற ஆளுகளும் வந்துட்டு இந்த கடைசியாக சொன்ன ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப நம்புகிறாங்க. கண்டிப்பாக இவந்தாங்க இவந்தாங்க மூணாவது ஆள் சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் இதுக்கு என்ன எண்டு என்ன முடியலன்னு தெரியல நமக்கு. ஸோ இதோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். ஃபைனலி செமையான ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான கதையை கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். எனக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதையை கேட்கும்போது. ஸோ மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்று தேங்க்யூ. பை பாய்.